வெல்கம் டு கிரியேட்டிவ்ஸ் நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் அறிவா கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு பாக்குறது கிளாஸ் சிக்ஸ்டி இந்த கிளாஸ்ல பிளாட் லோட் ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்ப வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு பிக்னஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஆரி மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க இப்ப இந்த பிளாட் லோட் ஸ்டிச் தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பாக்க போறோம் லோடிங் ஸ்டிச்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு இது வந்து பிளாட் இதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேடட் லோட் ஸ்டிச் பண்றது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் இப்ப இந்த கிளாஸ்ல பிளாட் லோட் ஸ்டிச் எப்படி த்ரெட் யூஸ் பண்ணாம நார்மலா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோர் லைன்ஸ் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ட்னாப்ல கொஞ்சம் கீழே இறக்கி அகைன் இன்னொரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நம்ம தேர்டா போடக்கூடிய லைன் வந்து எவ்வளவு கேப்ல இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த லோட் ஸ்டிச் வந்து எவ்வளவு விடுத்து வரணுமோ அந்த அளவு விடுத்து கேப் இருக்கிற மாதிரி ஏன்னா நமக்கு இந்த செகண்டு இடையில உள்ள கேப் தான் நமக்கு வந்து லோட் ஸ்டிச்சா வரும் அதனால அந்த விட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி ஃபோர் லைன்ஸ் போட்டுக்கோங்க ஸோ ஃபர்ஸ்டுக்கும் செகண்ட்டுக்கும் கேப் கம்மியா இருக்கணும் அதே மாதிரி தேர்டுக்கும் கேப் கம்மியா இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்பர் கவுண்ட் போட்டுக்கலாம் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணலாம் நம்பர் போட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து தேவையில்லாம் ஸோ இந்த மாதிரி லோட் ஸ்டிச்சு சொன்னாலே உங்களுக்கு ஸ்டிச் வந்து எப்படி வரணும்னா கிராஸ் கிராஸ் ஆதான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வரணும் ஸோ ஸ்ட்ரைட்டா வரக்கூடாது கிராஸ் கிராஸ் ஆதான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வரணும் ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய நீடில் டியூலிப் நீடில் நம்பர் ஃபோர்டீன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சைஸ் இதுமாம் யூஸ் பண்ணியிருக்கேன் தென் பாத்தீங்கன்னா த்ரெட்டும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் சில்க் த்ரெட் உங்ககிட்ட ஒரு நூல் கண்டு தான் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாபின்ல த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு டபுள் த்ரெட்டா நம்ம ஒர்க் பண்ணலாம் எப்பவுமே லோட் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து டபுள் தான் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து கலரும் நல்லா எஃபெக்டிவா காட்டும் சோ நீங்க வந்து போடும்போது நூல் அறுந்து போகாமலேயும் இருக்கும் சிங்கிள் த்ரெட்டா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு த்ரெட் வந்து இடையில கட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ டபுள் த்ரெட்டாகவே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே நூல்கண்டுல ரெண்டு கலர் அதாவது மேட்சிங்கா ரெண்டு நூல்கண்டு வாங்கி வைப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு நூல்கண்டு வாங்கி இந்த மாதிரி பாபின்ல சுற்றி எடுத்துக்கிட்டா போதும் ஸோ நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் கலரா வாங்குனீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து உங்ககிட்ட நிறைய இருக்கும் ஸோ இப்ப பாருங்க நான் இப்போ நம்பர் போட்டு வச்சாச்சு இனி நம்ம வந்து கிராஸ் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து த்ரெட் வைக்காமல் பைப்பிங் த்ரெட் வைக்காம நார்மலாக நம்மளோட கிளாத்ல வந்து பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு வர மாதிரி ஏன்னா பிக்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மாலாக டைப் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குல்ல அந்த செகண்ட் லைன் ஸோ அந்த செகண்ட் இருந்து இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் செகண்ட் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு போங்க ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டு அதாவது ஒரு பேக் செயின் போட்டு அதை த்ரெட்டை அப்படியே நீங்க பிடிச்சி இழுங்க இழுத்துட்டு இப்போ நம்ம எங்க வர்றோம் அப்படின்னா அந்த நம்ம எண்டில் லைன் போட்டிருக்கிறோம்ல ஸோ அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகைன் அடுத்த லைன்ல இன்னொரு ஸ்டிச் போட்டு அங்கிருந்தும் த்ரெட் அப்படியே ரிவர்ஸ்ல இழுக்கிறோம் ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து கிராஸா ஸ்டிச் வரணும் நமக்கு ஸோ தான் இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கீழே உள்ள அந்த பாட்டம் லைன்ல உங்களுக்கு கொண்டு போகாம இந்த மாதிரி அந்த பாக்ஸ் எண்ட் ஆகக்கூடிய அந்த சைட் லைன்ல உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் ஸோ அந்த இடத்துலருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் கிடைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பாட்டம் லைன்ல இருக்க லைனுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட்டாக தான் உங்களுக்கு அந்த லைன்ஸ் வரமே தவிர இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக உங்களுக்கு லைன்ஸ் வராது ஸோ தான் இந்த மாதிரி பண்றேன் ஸோ செகண்ட் லைன்லருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு செயின் போட்டுட்டு அதை அப்படியே த்ரெட்டை ரிவர்ஸாக இழுங்க ரிவர்ஸாக இழுத்துட்டு பாட்டம் லைனில் இனி இப்போ பாருங்கள் இப்போ சைடெல்லாம் முடிச்சாச்சு இனி பாட்டம் லைன் போகிறேன் தேர்ட் லைனில் போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து ஃபோர்த் லைனில் ஒரு ஸ்டிச் ஸோ அங்கேருந்து ரிவர்ஸில் த்ரெட்டை இழுக்கிறோம் அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் லைனுக்கு வரேன் செகண்ட் இருந்து ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட்லேருந்து த்ரெட் அப்படியே இழுத்து திரும்பவும் தேர்ட் லைன் போகிறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கிறீங்களா ஸோ அந்த நம்பர் வைஸும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் பாருங்க இது வந்து நீங்கள் நம்பர் இல்லாமல் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டினியூஸாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் மூவ் ஆகுது ஸோ பாருங்க இப்போ ஓகே இப்போ பாருங்க நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் செகண்ட் லைனில் இப்போ நம்ம ஸ்டிச் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே பேக்கில் ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஸ்டிச் ஸ்டிச் போட்டுட்டு அந்த த்ரெட்டை அப்படியே என்ன பண்ணுறோன்னா அப்படியே இழுத்து கொண்டு வரோம் ஸோ இழுத்து கொண்டு வரும்போது உங்களுக்கு லாக் ஆன மாதிரி ஆகும் அப்புறம் தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இருந்து அடுத்தது ஃபோர்த் லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸ்ல இழுத்து கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு அகைன் செகண்ட் லைன்ல ஒரு ஸ்டிச் போடுறோம் போட்டுட்டு இருந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு ஸ்டிச் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அந்த த்ரெட்டை இழுத்து கொண்டு போறோம் கொண்டு போய் அகைன் தேர்ட் லைன் தேர்ட்ல இருந்து தென் ஃபோர்த்து அந்த ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும் நம்ம போடுறோம்ல அந்த இடத்துல என்ன பண்றோம்னா த்ரெட்டை வந்து ரிவர்ஸ்ல உள்பக்கமாக கொண்டு வரோம் அந்த த்ரெட்டை பக்கமா கொண்டு வ கொண்டு வரும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அது செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸ்ல உங்களுக்கு அது வந்து ஒரு லாக் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் ஸ்டிச் வந்து கண்டினியூவஸாக ஒரு அதாவது நாட் அதாவது சட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு நாட் வந்து வருசையா உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸ்ல அந்த நாட் அப்படியே வந்துட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் லைன்ஸ் பாத்தீங்கன்னா அந்த நம்ம த்ரெட் இழுக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஹோல் மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம்ல ஸோ அதே மெத்தட் தான் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போனோம் த்ரெட்டை இழுத்துட்டு பேக் சைட்ல வந்து நம்ம ரிவர்ஸ்ல இழுப்போம் ஸோ அதே மெத்தட் தான் இதுலயும் நான் ஃபாலோ பண்ணிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த நம்பரை நான் எழுதி கொடுக்குறேன் பாருங்க எப்படி அது மூவ் ஆகுது அப்படின்னு செகண்ட் லைன்ல இருந்து எடுக்கிறோம் செகண்ட் லைன்ல இருந்து எடுத்து அகைன் எங்க கொண்டு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போறோம் ஃபர்ஸ்ட் இருந்து திரும்ப த்ரெட் வந்து தேர்ட் லைனுக்கு போகும் தேர்ட் லைன்ல போயிட்டு அகைன் இருந்து ஃபோர்த் லைன் தென் ஃபோர்த் லைன்ல இருந்து எங்க நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னா ஃபோர்த் லைன்ல இருந்து த்ரெட் அப்படியே நம்ம எழுத்துட்டு அகைன் செகண்ட் லைனுக்கு கொண்டு வரோம் ஸோ அடுத்தது என்ன பண்றோம் வந்து செகண்ட்ல இருந்து திரும்பவும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் அது அப்படியே என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும் இப்ப பாருங்க நம்பர் எழுதியிருக்கிறேன் சோ அதே நம்பர் வைஸ் பண்றோம் பாருங்க செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டிச் போட்டாச்சு அங்க இருந்து ஃபர்ஸ்ட் லைன் போறோம் ஃபர்ஸ்ட்ல த்ரெட் அப்படியே பேக் சைடுல ரிவர்ஸ்ல இழுத்தாச்சு தென் தேர்ட் லைன் போறோம் தேர்ட் லைன்ல இருந்து ஃபோர்த் லைன் போறேன் ஃபோர்த்ல இருந்து த்ரெட் அப்படியே இழுத்துக்கோங்க இழுத்துட்டு செகண்ட் லைன் போறோம் செகண்ட் லைன்ல இருந்து அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் ஸோ இந்த ஆர்டர் தான் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்க ஒரு டூ டு த்ரீ ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது என்ன ஆகிரும் ப்ராக்டிஸ் ஆகிரும் ஸோ இதுக்கடுத்து இந்த லைன் தான் நீங்க வந்து இந்த ஆர்டர்லாம் ஞாபகம் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது நீங்க பண்ணும்போதே ஈஸியா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும் இந்த லைன்ல இருந்து இங்க போறோம் இங்க இருந்து ரிவர்ஸ்ல இழுக்கணும் ஸோ அது வந்து நீங்க ரெண்டு மூணு ஸ்டிச் போடும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகிரும்னா ப்ராக்டிஸ் ஆகிரும் ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இதெல்லாமே உங்களுக்கு வந்து நெக்லைன்ல நீங்க போடுறதுக்கு யூஸ் ஆகும் இது வந்து பிளாட்டா நம்ம பண்றது கேப்ல வந்து த்ரெட் வைக்காம இந்த மாதிரி பிளாட்டா நம்ம லோட் ஸ்டிச் பண்றது இந்த ப்ரொசீஜர் ஸோ இதே இதுலயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து கலர்ஸ் டூ கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சாரீல வந்து டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி லோட் ஸ்டிச் போடலாம் ஸோ இப்ப பாருங்க நான் வந்து இங்க வந்து டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பண்ணும்போது அந்த கேப்பை வந்து நீங்க வந்து கரெக்டாக பிரித்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரு கலர் பண்றோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் அடுத்த கலர் நம்ம அடுத்த கலர் வச்சு அந்த கேப் ஃபில் பண்ணணும் ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்து இந்த அளவுக்கு நான் ஃபில் பண்ணிருக்கிறேன் இனி அடுத்தது கிரீன் கலர் கொடுத்து லைட் கிரீன் கலர் கொடுத்து அடுத்தது நான் ஃபில் பண்ண போறேன் ஸோ இதுவும் அதே மாதிரி டபுள் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கிறேன் டபுள் த்ரெட் எடுத்து தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஸோ த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எண்டில் நாட் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதே ப்ரொசீஜர் தான் செகண்ட்ல இருந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறோம் ஃபஸ்ட்லருந்து தேர்ட் லைன் தேர்ட் லைன்லருந்து ஃபோர்த் லைன் போயிட்டு அகைன் ஃபோர்த்லருந்து டூ ஸோ இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ராக்டிஸ் ஆயிரும் நீங்க பண்ணும்போது ஸோ இந்த ஃப்ளாட் லோடுக்கும் உங்களுக்கு வந்து பேடர்ட் லோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்துக்கு மேலேயே நம்ம லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு எம்போஸ்டு லுக் அதாவது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் பெருசாக எம்போஸ்ட் கொஞ்சம் தூக்கி காமிக்காது ஸோ ஃப்ளாட்டாகவே இருக்கும் இது வந்து நம்ம வந்து கிளாத்துக்கு மேலே த்ரெட் வச்சு ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும் இதே இது கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பைப்பிங் த்ரெட் சொல்லுவாங்கல்ல அந்த பைப்பிங் த்ரெட் நீங்கள் வந்து டெய்லரிங்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய பைப்பிங் த்ரெட் இருக்கும் ஸோ அந்த த்ரெட்டை நீங்கள் இடையில பேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம ஓவர்லாப் ஆகிற மாதிரி ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும்னா எம்போஸ்டு லுக்காக காட்டும் ஸோ அப்போ உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் அதாவது நம்ம நெக்லைனில் பண்ணும்போது அந்த டிசைன் கொஞ்சம் எழும்பி காமிக்கும் போது இன்னும் நமக்கு அது நல்ல லுக் கிடைக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து லோட் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஃபிளாட் ஸ்டிச் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் இதுதான் அந்த எம்போஸ்ட் லுக் நீங்க பண்றதுக்கு பேசிக் இதுதான் இந்த ஃபிளாட் லோட் ஸ்டிச் ஸோ இந்த ஃபிளாட் லோட் ஸ்டிச் தெரிஞ்சாலே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் எம்போஸ்ட் அதாவது அந்த பேடர்ட் லோட் ஸ்டிச் நீங்க ஈஸியா பண்ணிடலாம் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஃபிளாட் லோட் ஸ்டிச்சை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேடர்ட் லோட் ஸ்டிச் நீங்க ஈஸியா பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி லோட் ஸ்டிச் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெக்லைனில் வந்து பார்டர் கொடுப்போம் ஸோ ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது நெக்லைன் பார்டர் வந்து எப்போவுமே சுகர் பீட்ஸ் தென் ஸ்டோன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நெக்லைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நமக்கு ஸாரீக்கு அப்பட்டு சேரீ எல்லாம் பண்ணும்போது ஸேரீக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லோட் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும் ஸோ அதனால இந்த மாதிரிப்பட்ட லோட் ஸ்டிச் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எண்ட்ல ஒவ்வொரு கலரும் நீங்க பினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி லாக் போட்டுக்கோங்க ஓகே இப்போ இந்த கிரீன் கலர் முடிச்சாச்சு இனி அடுத்தது திரும்பவும் நான் கைன் அந்த ரெட் கலர் ஸ்டார்ட் பண்றேன் சோ இதுல நீங்க வந்து த்ரீ வேற கலர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க கலர் கொடுத்துக்கலாம் நான் இப்போ டூ கலர் காம்பினேஷன் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன்

ஆரி ஒர்க் பிக்சர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்பவே அழகாக நீட்டாக எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கூட என்கிட்ட கேட்டுட்டு திரும்பவும் அதை வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு அகெயின் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுவாங்க ஸோ பவானி உங்களோட ஆரி பிக்சர்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ ரொம்பவே நல்லா இருந்து தேங்க்யூ உங்களோட எஃபர்ட்டுக்கு அதே மாதிரி நீங்களும் உங்களோட பிக்சர்ஸ் நம்மளோட வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்மளோட கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட கிளாஸ் இப்போது சிக்ஸ்டித்து கிளாஸ் போயாச்சு ஸோ ஆரி கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்தே நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்கன்னா என்னோட ஆரி ஒர்க் கிளாஸ் கிளாஸ் ஒன்னுலேருந்து கிளாஸ் சிக்ஸ்டி வரைக்கும் இப்போ போயிருக்கு ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்லருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணுறது என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எஃபியில் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் இந்த பேனரில் கொடுத்துருந்தேன் ஆரி மெட்டீரியல் கிட் சேல் பேனரில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த அதாவது இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சு ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் நம்மளோட சேனல் மூலமாக ஸோ உங்களுக்கு ஆரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஆரி கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட கோர்ஸ் என்னோட சேர்ந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் முடியும் போது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்குறோம் ஸோ ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து நிறைய குட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க உங்களோட ஆரி கிளாஸ் ஈஸியாக இருக்கும் ரொம்பவே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே கற்றுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு இந்த மாதிரி எண்ட்ல கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் சோ இதை சுத்தி இனி நம்ம வந்து அவுட்லைன்ல வந்து நீங்க வந்து கோல்டு சரி கொடுத்து அவுட்லைன் கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா ஸ்மால் செயின் பீட்ஸ் ஸ்டோன் வைக்கணும் அப்படின்னா செயின் ஸ்டோன் கொடுக்கலாம் அப்படில்லாம் நான் பீட்ஸ் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுல ஸோ அந்த கேப்பையும் நீங்கள் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு பிக்னர்ஸாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் கேப் விட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தேன் இதே இது நீங்கள் வந்து போக போக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கேப் இல்லாமலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஏன்னா இதை சுற்றி நான் வந்து கோல்டு பீட் கொடுத்து நான் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகே இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு த்ரெட் வச்சிட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃப்பி பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஜிபேல அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்